ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்களுடைய சி கிச்சன். டுடே நம்ம உருளைக்கிழங்கு சிப்ஸ் தாங்க ரெசிபியாக பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்லாம் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே சுலபமாக செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு சிப்ஸ் தான். அது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். தேவைக்கேற்ப என்ன காய வச்சுக்கோங்க, ரெண்டு உருளைக்கிழங்கு எடுத்து தோல் சீவி வச்சுக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை வந்து நம்ம வந்து டைரெக்டாக எண்ணெயில் அப்படியே சீவி விட போகிறோம். நீங்கள் ஹாட் சிப்ஸ் கடையில் பார்த்தீங்கன்னா அப்படி தான் தூவி விடுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டைரெக்டாக அப்படியே சீவி இதில் சேர்த்துக்கலாம். எண்ணெயிலேயே நல்ல நல்ல எண்ணெய் காயணும். காயும்போது நீங்கள் அப்படியே இதில் சீவி விட்டுக்குங்க. ஏன்னா இதில் ஸ்டார்ச்சு, விட்டமின் ஏ, விட்டமின் பி நிறைய நம்மளுக்கு சத்துக்கள் நிறைந்த உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சிங்கன்னா கருத்து போயிடும். அதுக்காக நம்ம டைரெக்டாக அப்படியே எண்ணெயில் சீவி விட்டுறணும். இன்னொரு டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த துருவி விட்ட உடனேயே மேலே வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. அப்புறமா நீங்கள் உப்பு சேர்க்க தேவையில்லை. இன்னொன்று என்னென்னா, இந்த உருளைக்கிழங்கு செவந்து போகாமல் இருக்கும். ஒன்று வந்து நீங்கள் துருவி சீவி வச்சுட்டு அப்புறமா பொறிச்சிங்கன்னா கருத்தும் போயிடும். இன்னொன்று வந்து அந்த உப்பு சேர்க்காமல் இருந்தீங்க அப்படின்னா செவந்து போயிடும். இந்த ரெண்டு டிப்ஸ் தாங்க. இதை கரெக்டாக நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு ஹாட் சிப்ஸ் கடையில் எப்படி கிடைக்குமோ அதே மாதிரியே நம்ம வீட்லேயே நல்லா முறுமுறுன்னு க்ரன்ச்சியாக உருளைக்கிழங்கு சிப்ஸை நம்ம ரெடி பண்ணலாம். இது வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். லன்ச் டைமில் நம்மளுக்கு சைட் டிஷ்ஷாகவும் வச்சுக்கலாம். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு நம்மளே வீட்டில் ப்ராப்பராக செஞ்சோம் அப்படின்னா கரெக்டான நம்மளுக்கு ஸ்ட்ரக்சர்லேயும் நம்ம கலர்லேயும் நல்லா வரும். செவந்து போகாமல் அழகான உருளைக்கிழங்கை நம்மளே ஹாட் சிப்ஸில் மாதிரியே வாங்கி சாப்பிட்றது மாதிரியே வீட்லேயே நம்ம செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கலாம். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி மேலே கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டுருங்க பொரிக்கும்போது. அப்புறமா நீங்கள் பொரிச்சதுக்கப்புறம் உப்பு சேர்க்காதீங்க. உப்பு சேர்த்திங்கன்னா வாயில் கடிபடும்போது அது ஒரு மாதிரி நல்லா இருக்காது. ஸோ மிளகாத்தூளும் நம்ம வந்து பெருங்காயத்தூள் மட்டும் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். பாருங்கள், இது மாதிரி கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூளையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் மேலும் கீழும் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா குலுக்கி விட்டுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான ஒரு ஹாட் சிப்ஸ் உருளைக்கிழங்கு சிப்ஸ் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இதுவரையும் என்னோடய வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்க கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த உருளைக்கிழங்கு சிப்ஸை நீங்களும் இன்றைக்கே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.